தொடர்ந்து விரைவு செய்திகள். புதுச்சேரியில் கொரோனா தொற்று காலத்தில் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் மலிவு விலை உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. இதனை இன்று காலை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசின் பான்லே பாலகம் மூலம் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் பேசிய அவர், முதற்கட்டமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பேருந்து நிலையங்களிலும் பான்லே பாலகத்திலும் இந்த உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது என்றார். மக்களிடம் காணப்படும் வரவேற்பை பொறுத்து இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தொடங்கி வைத்தார். மாநிலத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கொரோனா தொற்று அதிகமாக காணப்படும் மாவட்டங்களில் திருநெல்வேலியும் ஒன்றாகும். எனவே மாவட்டத்தில் இந்நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசின் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலும் கண்காணிக்கும் வகையிலும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள படுக்கைகளின் எண்ணிக்கை, காலியாக உள்ள படுக்கைகளின் விவரங்களையும் இந்த கட்டுப்பாட்டு அறை மூலமாக பொதுமக்கள் பெற முடியும் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக வெளியாகவுள்ள வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நிராகரிப்பதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் ரிபுன் போரா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான மகா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்று பெரும்பான்மை பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை முடிவின் போது இதனை அசாம் மாநில மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கருத்து கணிப்புகள் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையிலாக மேற்கொள்ளப்படுவதில்லை என்றும் அவர் கூறினார். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் இன்று சிறு நிதி வங்கிகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாக இயக்குநர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்று காரணமாக பல மாநிலங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் இவ்வங்கிகளின் நிதிநிலைமை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நடப்பு பொருளாதார நிலைமை, வங்கிகளின் நிதிநிலைமை, கடன் விகிதம் உள்ளிட்டவைகள் குறித்தும் வங்கி அதிகாரிகளுடன் சக்திகாந்த தாஸ் விவாதித்ததாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறு வணிகர் மற்றும் தனிநபர்களுக்கு கடனுதவி வழங்குவதில் சிறிய வங்கிகளின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். பிரபல பத்திரிகையாளர் ரோஹித் சர்டானா மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ரோஹித் மறைவு ஊடக உலகில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னேற்றத்தில் எப்போதும் ஆர்வம் கொண்டிருந்த ரோஹித் தனது வாழ்நாள் முழுவதும் ஊடகத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் தனது பங்களிப்பை வழங்கியவர் என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த 24ஆம் தேதி கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சர்டானா சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். கொரோனா தொற்று காரணமாக ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்ததால் தெற்கு ரயில்வே சில ரயில்களை ரத்து செய்து வருகிறது. கர்நாடக மாநிலம் ஹூப்ளியிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வாரந்தோறும் புதன்கிழமை இயக்கப்படும் சிறப்பு ரயில் இரு மார்க்கத்திலும் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.